ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஈவினிங் ப்ளஸ் நைட் ரொட்டீன் வ்ளாக் மாதிரி. இப்போது நம்ம ஊரில் வந்து நல்ல மழை பெய்யுது. இங்கே நாகர்கோயிலில் வந்து சரியான மழை. அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ வெயில் அடிக்குது. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியாது. பட் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல கூலிங்காக சூப்பராக இருக்குது கிளைமேட். ஸோ அந்த ஈவினிங் டைம் ரெயின் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பாப்கார்ன் செய்யலாம், அப்புறம் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டீ வந்து ரெடி பண்ணிட்டேன். டீ வந்து ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாப்கார்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் பாப்கார்ன் ஒரு 3 packets இருந்துச்சு. ஸோ அதே எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், சரி அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ட்ரிசில் பாப்கார்ன் 1 packet இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளாசிக் சால்டட் பாப்கார்ன் வந்து 2 packets இருந்து. நான் இப்போ வந்து கோல்டன் ட்ரிசில் பாப்கார்ன் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மலான ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே அந்த கார்ன்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி லைட்டாக கேப் தெரிகிறது மாதிரி கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணால் போதும். அப்பப்போ ஷேக் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட பாப்கார்ன் எல்லாமே ரெடி ஆயிரும். ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா வந்து பொட்டி பொட்டி தெரிக்கும். ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளாசிக் சால்ட்டை வந்து நான் வந்து உள்ளே போட்டுட்டேன், ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி கேப்பை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டா எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஏதாவது மூவிஸ் ஏதாவது பார்த்துட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தியேட்டரில் இருந்து நம்ம பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த பாப்கார்ன் வந்து வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஃபீல் இருக்கும், நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பாப்கார்ன் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம டீயும் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஸோ நம்ம டீயும் பாப்கார்னும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நல்ல ரெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதையும் லைட்டாக வந்து நான் கேப்சர் பண்ணேன். இதை வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஒரு குட் ஃபீல் கிடைக்கும், எனக்கும் நல்லா குட் ஃபீலாக இருந்துச்சு. நான் டெரஸில் போய் உட்காந்து டீ குடிச்சிட்டே பாப்கார்ன் சாப்பிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஃபீலாக இருக்குது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெய்னி கிளைமேட்டை வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, டீ குடிச்சிட்டே என்ஜாய் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட் வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நைட் வந்து ஆப்பம் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் சுட்டுட்ருக்கேன். ஆப்பம் சுட்டுட்டு எல்லாருக்குமே அதுதான் இன்றைக்கி டின்னர், அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருக்குமே அதுதான் டின்னர். ஸோ அதனால் அது வந்து சுட்டுட்ருக்கேன். ஸோ ஆப்பத்துக்கு வந்து என்ன சைடிஷ்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தான், ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் சாம்பாரும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங் வச்சுருந்தாங்க, ஈவினிங் லெஃப்ட் ஓவர் இருந்தனால அதுவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பமும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ தான் ஆப்பமும் சுட்டுகிட்டே இருக்கேன் எல்லாருக்குமே சேர்த்து. நான் கொஞ்சம் சுட்டுட்ருந்தேன், அதுக்கப்புறம் அம்மா வந்து லாஸ்ட்டாக வந்து சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிட்டேன்னு. நான் ஆப்பம் பேட்டர் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் ஆப்பமும் சாம்பாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம யாரை பார்த்துட்ருக்கோன்னா ஒயிட்டியை பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டோனி. டோனி வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தான், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்போ வந்தான், அதனால் பார்த்துட்டு இருந்தான். இப்போ மம்மி வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க, மம்மி தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அனீஷ் வந்து ஏதோ அம்மா கிட்டே சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தா, அதையும் நான் கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸோ அதை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட நைட் ரொட்டீன் வந்து முடிய போகுது. இன்றைக்கி நைட் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பமும் சாம்பார்